பெண் போலீஸை கர்ப்பமாக்கி பதிவு திருமணம் செய்து கொண்ட போலீஸ்காரர் அவரை ஏமாற்றி மற்றொரு பெண்ணை திருமணம் செய்ய முயன்றுள்ளார். போலீஸ் ஜோடியின் காதல் கல்யாணம் முழுமையான பின்னணி என்ன? பேசுறாங்க அவங்க பெண் போலீஸ் ஏமாற்றப்பட்டது எப்படி? திருவாரூர் அருகே உள்ள தண்டலை வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் அஜித். இவர் சென்னை ஆயுதப்படையில் இரண்டாம் நிலை காவலராக பணிபுரிந்து வருகிறார். திருவாரூர் கேக்கரை பகுதியைச் சேர்ந்த மதுமிதா என்ற பெண்ணும் சென்னை ஆயுதப்படையில் இரண்டாம் நிலை காவலராக பணிபுரிகிறார். அஜித், மதுமிதா இருவரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் என்பதால் சென்னையில் நெருங்கி பழகியுள்ளனர். ஒரே வீட்டில் தங்கி கணவன் மனைவி போலவும் வாழ்ந்துள்ளனர். இந்நிலையில் வீட்டிற்கு சென்று விட்டு வருவதாக சென்ற அஜித் மீண்டும் மதுமிதாவை சந்திக்க வரவில்லை. சந்தேகப்பட்டு மதுமிதா விசாரிக்க அஜித்திற்கு வேறு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்க அவரது பெற்றோர் பேசி முடித்திருப்பதாக தெரிய வந்தது. அஜித்தும் அவருக்கு பார்த்திருந்த பெண்ணும் செல்போனில் அடிக்கடி பேசி தொடர்பில் இருப்பதையும் மதுமிதா கண்டுபிடித்திருக்கிறார். போலீஸ் காதலனின் தில்லாலங்கடி வேலைகளை தெரிந்து கொண்ட மதுமிதா அஜித்திற்கு பார்த்த பெண் வீட்டில் தங்களது உறவு குறித்து தெரிவித்து திருமணத்தை நிறுத்திவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த அஜித் மதுமிதாவுடன் கடுமையாக தகராறு செய்துள்ளார். அஜித் மதுமிதா ஒன்றாக இருந்ததில் மதுமிதா கர்ப்பமடைந்து அடிக்கடி வாந்தி எடுத்திருக்கிறார். இந்நிலையில் வாந்தியை நிறுத்துவதற்கான மாத்திரை என்று கருக்கலைப்பு மாத்திரையை பாலில் கலந்து கொடுத்து விட்டதாக அஜித் மீது மதுமிதா குற்றம் சாட்டியுள்ளார். தான் கர்ப்பமானதற்கு மருத்துவ ஆதாரங்கள் இருப்பதாகவும் மதுமிதா தெரிவித்துள்ளார். காதலித்து கர்ப்பமாக்கி பிரிந்து சென்ற அஜித்தை தன்னுடன் சேர்த்து வைக்குமாறு ஆயுதப்படை காவல் துணை ஆணையரிடம் மதுமிதா புகார் அளித்துள்ளார். சொல்றாங்க என் கரு வரைக்கும் எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க சார். எனக்கு வாழ்க்கையே இல்லாத போயிட்டாங்க. எனக்கே தெரியாத மிஸ்கரேஜ் பண்ணிருக்காங்க அவங்க. காவல்துறை அதிகாரிகளின் எச்சரிக்கையை தொடர்ந்து மதுமிதாவை திருமணம் செய்திருக்கிறார் அஜித். மண்ணடி மாரியம்மன் கோயிலில் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டு பெரியமேடு சார்பதிவாளர் அலுவலகத்தில் திருமணத்தை பதிவு செய்துள்ளனர். அப்போது மதுமிதாவின் பெற்றோர் அஜித்தின் நண்பர்கள் உடனிருந்துள்ளனர். திருமணம் முடிந்து இரண்டு நாட்கள் ஆன நிலையில் நண்பர் வீட்டிற்கு சென்று வருகிறேன் என்று கூறிய அஜித் திரும்ப வரவில்லை. இதுகுறித்து நேரில் சென்று மதுமிதா கேட்டதற்கு அவரை சீருடையில் இருக்கும் போதே அடித்து பூட்ஸ் காலால் மிதித்ததாக மதுமிதா தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதமாக பணிக்கு வராமல் அஜித் தலைமறைவாக இருக்கிறார். இதனால் வெறுப்படைந்த மதுமிதா திருவாரூரில் அஜித்தின் வீட்டின் முன்பு நள்ளிரவில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். சம்பவ இடத்திற்கு வந்த திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி நள்ளிரவு 2 மணி அளவில் மதுமிதாவை அழைத்துச் சென்று உறவினர் வீட்டில் விட்டுள்ளனர். தனது புகைப்படத்தை தவறாக சித்தரித்து முகநூல், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் அஜித் பதிவேற்றுவதாகவும் மதுமிதா குற்றம் சாட்டியுள்ளார். இந்த போட்டோ வந்து மாஃபிங் பண்ணி வேற ஒருத்தவங்களுக்கு தப்பா அனுப்புறது, அவரோட பேஸ் மட்டும் ட்ரைஸ் பண்ணிட்டு என்ன இந்த பையனை கம்பேர் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட் சர்க்குலரு
ஏஆர் ஃபுல்லாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாத்தையும் நான் வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார். கம்ப்ளைண்ட் பண்ணி பெட்டிஷன் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணி ரிமாண்ட் அடிக்க சிஎஸ்ஆர் பட்டி எஃப்ஐஆர் போட போகிறப்பறேன். நான் கூட காலில் விழுந்து என்கிட்ட கேட்டார், நான் கூட வாழ்கிறேன், வாழாமல் எங்கே போகிறேன், நீ எனக்கு கூட கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு என் கூட நீ வாழ்ந்துருவியா அப்படின்னு சொன்னால், அப்போ தான் நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, வாழ்கிறீங்க வாழல, அது அப்புறப்பட்ட பிரச்சனை, எதுக்கு என்ன இந்த மாதிரிலாம் ஏமாத்துறீங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் மாஃபிங் பண்ணி தப்பு தப்பாக எனக்கு ஃபேஸ்புக்கில் அனுப்பி விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜேசி சார்கிட்ட சொன்னேன் சார். ஜேசி சார் வந்து என்னம்மா முடிவு எடுக்கிறீங்கன்னு சரின்னு நான் ஒரு பெட்டிஷனை வாங்குறேன் நான் உங்க கூட வாழ்கிறேன், பெட்டிஷனை வாங்குறேன் நான் வாழ்கிறேன்னு சொல்லி இதே ஏமாத்திட்டார். சரின்னு வாங்கிட்டேன், சரி வாழ்க்கை நடத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட்டிஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். அஜித்தின் குடும்பத்தார் தனது நடத்தை குறித்து மிக மோசமாகவும் அவதூறாகவும் பேசுவதாகவும் மதுமிதா குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே மதுமிதாவிற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அஜித் தெரிவித்திருக்கிறார். தனது அக்காவின் வகுப்பு தோழி என்ற அடிப்படையில் தான் மதுமிதாவை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் செல்வேன், மற்றபடி தனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை, தன்னை கட்டாயப்படுத்தினால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டி மதுமிதா திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். அந்த திருமணம் செல்லாது என அறிவிக்க கோரி சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் அஜித் தெரிவித்துள்ளார்.